Dear 11th standard students, in exercise number 10.4, sum number 16, you have to differentiate cos inverse of 1 minus x square by 1 plus x square. You have to differentiate this. Let us assume this as y is equal to, abin assume panikala. Nana say parna, or chinna substitution method use panapara. Let x is equal to tan theta, abdin ro or vishithing, and the use panapara. இப்போ y இஸ் ஈக்குவல் டு என்ன மாறுதுன்னா எனக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். x இருக்கிறதுலாம் டேன் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நம்மளுடைய ட்ரிக்னோமெட்ரியில் 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவோடய ஃபார்முலா வந்து காஸ் 2 தீட்டா. இது ட்ரிக்னோமெட்ரியோட டைரக்ட் ஃபார்முலா. அப்போ காஸ் இன்வர்ஸும் காஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ y இஸ் ஈக்குவல் டு வெறும் 2 தீட்டா தான் வரும். y இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு தீட்டானா யாருன்னு இங்கே போய் கேட்கணும். அப்போ தீட்டானா யாருன்னு இங்கே கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும் உங்களுக்கு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் x. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தீட்டாவுக்கு பதில் நீங்கள் யாரை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் x. இப்போ தான் டிஃப்ரென்சியேஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Differentiate with respect to x. இது வரைக்கும் டிஃப்ரென்சியேஷனே பண்ணல நம்ம. சின்ன ட்ரிக்னோமெட்ரி வச்சு ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு இப்படி இருந்த சம இந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 times இன்டூலதுனால அப்படியே தான் இருக்கும். டேன் இன்வர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x square, அவ்வளோதான். டேன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x square. அப்போ 2 எலமெண்ட்லேயே பண்ணிங்கன்னா யுவர் ஆன்சர் பி 2 by 1 plus x square இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.